காலங்களில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்காக கடந்த 40 வருடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த நில இன்றைக்கு மக்கள் பார்சல் கட்டு கையேந்திர நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாரும் இது எல்லாருக்கும் நன்கு தெரிந்த விடயம். ஆகவே இந்நிலையில் மற்றாக்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம், இவங்களது செய்திருந்தால் நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஆனால் இவைகளிலிருந்து மக்களை விடுதலை செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தையும் முன்னேற்றமாக ஒரு சிறந்த மாவட்டமாக கொண்டு வரதுக்காகத்தான் நாங்கள் கலந்து முறங்கிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் சென்றிடமெல்லாம் 60% மக்கள் வாக்களிப்பதில்லை என்ற தீர்மானத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் வீடு வீடாக நாங்கள் சென்று ஒவ்வொரு கிராமமாக அவர்களை அணுகி சரியான விளக்கங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாக்களிக்க வேண்டும் என்று. கடந்த காலங்களில் வாக்களித்ததால் நாங்கள் எதை கண்டோம் என்று, அவங்கள் கண்டது ஒன்றுதான், எதை கூட்டணி என்று சொன்னீர்கள், அவர்கள் மூலம் உருவாக்கப்பட்டதுதான். இன்றைக்கு 3 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், இதை உருவாக்கியது நாங்கள் தான். மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் வாக்காளர்கள் எப்படி ஒதுங்க முடியும்? அடுத்த முறை இன்னும் 4 அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எப்படி ஒதுங்க முடியும்? சரி, ஒதுங்க மற்றவர்கள் இருந்தாலும் ஏன் அவங்கள் சாதனை படைக்கவில்லை? ஏன் 60% மக்கள் வாக்களிக்கவில்லை? சிந்தியுங்கள். ஏன் அவங்கள் கொண்ட அன்பா தமிழ் பற்றா மக்கள் வெறுப்பு அடைந்திருக்கிறார்கள், விரக்தி நிலையில் இருக்கின்றார்கள், வாக்கு அளிப்பதில்லை என்று. அவர்களிடம் போய் விளக்கம் சொல்லி அவர்களை கெஞ்சி கேட்டு நாங்கள் நீங்கள் எல்லோரும் வாக்களிக்கணும் என்ற செயல் திட்டத்தை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 1183 கிராமங்களுக்கும் போவதாக நான் எனக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றோம். என்னோடு நீங்கள் கூட வாருங்கள், மக்களின் நிலையை பற்றி அறிவீர்கள், மக்கள் சொல்வதை அறிவீர்கள். ஏசி ரூமில் இங்கிருந்து கொண்டு நீங்கள் பேசுவதால் இதை நாங்கள் காண முடியாது. தற்பொழுது அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் தொல்லியல் என்று ஒரு செயலணி அமைத்திருக்கு, சரிதானே? அந்த செயலணியில் வந்து ஒரு தமிழர்களும் நியமிக்கப்படவில்லை. தற்பொழுது கிழக்கு மாகாணத்தை சிங்களமயமாக்குவதற்கான திட்டமும் 1000 விகாரைகளும் அமைக்கப் போவதாக பல குற்றஞ்சாட்டி வருகிறார். இந்த நிலையில் உங்களுடைய குற்றஞ்சாட்டுபவர்கள் யார்? சிங்கள மயமாக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லுகின்றீர்கள். இலங்கை முழுவதும் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியும் நீர்வள நிலவள ஆய்வுகளும் காலநிலை நாட்டின் வளங்கள் அத்தனையும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்ல, இலங்கையின் அபிவிருத்திக்காக ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றதை ஒழிய இதை திரித்து பிழையாக மக்களை பாமர மக்களை பிழை திருப்பும் நோக்கத்துடன் ஒரு சில விசமிகளால் எடுத்து கூறப்படுகின்ற செயல்கள். இதை நீங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுகின்றீர்கள், அரசியல் கட்சிகளா விசமிகளா என்றதை நீங்களே ஆராய்ந்து முடிவெடுங்கள். எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்துக்காகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பாருங்கள், மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையில் 1வது மாவட்டமாக சிறந்து விளங்கும். ஆய்வு இன்றி எதுவும் செய்ய முடியாது, இலங்கை முழுதும் இந்த ஆய்வு நடக்கின்றது. நேரடியாகவும் கோரிக்கை விடுத்ததன் மூலம் உங்கள் சேவை அத்தியாவசியம் இந்த மண்ணுக்கு உங்களோட. எனவே நீங்கள் எங்களுக்கு சேவைக்கு வரவணும், பாராளுமன்ற எலெக்ஷன் கேட்கணும் என்ற கோரிக்கை விடுத்த இணங்கத்தான் இதில் ஈடுபட்டிருக்கின்றேன். இதனால் மக்கள் எல்லாரும் பெரும் ஆதரவாக ஒன்று கோர்த்து எங்களோடு இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமில்லை. இது கணிப்பீடுகள் மூலம் ஆராயப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள உண்மை. எனவே வருங்காலம் மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு சிறந்த மாவட்டமாக நீங்களும் எல்லாரும் மீடியா எல்லாரும் பார்க்கத்தான் போகின்றீர்கள். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி எங்களை மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கும்படி நான் உங்கள் அனைவரிடம் என்னோட அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன்.